வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமில் நிறையா முறைகேடுகள் நடந்தது. அந்த முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக ஒவ்வொன்றா புது புது நடைமுறைகளை நம்ம தமிழ்நாடு தேர்வாணைய வாரியம் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மிக முக்கிய மாற்றங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி வேற ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்பட்டதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். சரி, என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான மாற்றம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற செகண்ட் வரைக்கும் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான பர்மிஷன் இருந்தது. ஆனால் இப்போ அந்த பர்மிஷனை வந்து எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து 9:30 தேர்வு மையத்துக்குள்ளே இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். அதனால உங்கள் இடத்துல இருந்து கிளம்பி போய் சரியான நேரத்துக்கு போய் சேர்றதுக்கான வாகன வசதிகள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது. இனிமே நீங்கள் நினைச்ச நேரத்துக்கு போக முடியாது, 9:30 உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமான விஷயம், கருப்பு நிற மை பேனாவை தான் கருப்பு நிற மை கொண்ட பந்து முனை பேனாவை தான் பயன்படுத்தணும். அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் வந்து நீங்கள் பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தி தான் நீங்கள் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி, ஆன்சர் ஷீட்டில் கோடிங் ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும். வேறு கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் எக்ஸாமுக்கு முன்னாடியே பேனா வாங்கி கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் ஷீட்டில் ரெண்டு இடத்துல சைன் போடணும், ப்ராப்பராக சைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கணும். அந்த ரேகை வைக்கும்போது ஆன்சர் ஷீட்டில் வேற எங்கேயோ அதனோட இம்ப்ரெஷன் படாமல் பார்த்துக்கணும். அப்புறம் எக்ஸாம் பேப்பரில் நிறைய முறைகேடுகள் அடிக்கடி நடக்குது அப்படிங்கிறதுனால அதை தவிர்க்கிறதுக்காக இன்னொரு முறையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் 4 ஆப்ஷன் தான் இருந்தது, இப்போ 5வதா இ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. விடை தெரியவில்லை அப்படிங்கிறது, உங்களுக்கு ஒருவேளை விடை தெரியலைன்னா நீங்கள் பிளாங்காக விட்டுட்டு வர முடியாது, இ அப்படிங்கிற ஆப்ஷனை குறிக்கணும். இது எல்லாத்த விட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ABCDE இதுல ஒவ்வொன்றிலையும் எத்தனை வட்டங்கள் கருமையாக்கப்பட்டிருக்குது நீங்க இது பண்ணணும், அந்த சீட்ல குறிச்சு காட்டணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். எனக்கு டைம் பத்தாதே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 15 நிமிஷம் இதுக்காக கூடுதலா கொடுத்துருக்குறாங்க, அந்த நேரத்தை வந்து நீங்க இதுக்கு பயன்படுத்திக்க முடியும். இந்த விதிமுறைகள் எல்லாம் எதுக்குன்னா, தேர்வர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த எக்ஸாம் எழுதுறவங்கல நிறைய பேர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, முறைகேடுகள் நடந்து அது பத்தின விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறதா டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம வீடியோவை லைக்கும் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.